பயப்படாதீங்க, நான் பிள்ளை எல்லாரையும் சுட மாட்டேன். இருக்கு பாருங்க எப்படி என்னோட 5 பர்னர்ஸ் மே ஆக்கியபை ஆயிருக்குன்னு. ஓகே, ஐ அம் ஆல்சோ கோயிங் ஸ்விமிங் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோ வென் கிட்ஸ். சமீபத்தில் நான் என்னோட யூடியூப் சேனலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். இதில் நான் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வ்ளாகில் ஒரு சண்டே நான் ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து சமைக்கிற வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ கோயம்புத்தூரில் ஃபிஷ் கிடைக்காது, இங்கே கடல் கிடையாது, வெளியூர்லேருந்து தான் ஃபிஷ் வரும். இங்கே மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஃபிஷ் தான். கடைக்கு போயிட்டு பிடிச்ச ஃபிஷ் எடுக்கிறேன். எல்லா ஃபிஷ்ஷுமே அவைலபிளாக இருந்தது. நான் வாங்கினது வஞ்சிரமும் கனவா ஃபிஷ்ஷும். வாங்க வீட்டுக்கு போய் சமைக்கலாம். உங்களுக்கு தெரியாதா, நான் ஒரு ஃபுட்டி ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்துட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும் போல் இருந்துச்சு. ஸோ அங்கேயே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போக போகிறேன். பயங்கர டயர்ட், ஆனாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ளாக் எடுக்கிறோம். வரும்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பியூட்டி அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன். எங்களோட ஸ்விம்மிங் பூல், எங்களோட க்ரீன் ட்ரீஸ், ஆக்சுவலாக ப்ளூ ஸ்விம்மிங் பூல், க்ரீன் ட்ரீஸ், அப்புறம் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ், இயற்கையான அழகு, நல்ல காற்று. வீட்டுக்கு வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் ஃபஸ்ட்டு டிஷ் வாஷரில் போட்டுட்டு டிஷ் வாஷரை ஆன் பண்ண. குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட 5 பர்னர் ஸ்டவ், என் மதர்-இன்-லா எனக்கு கொடுத்தது. ஸோ ஆல்ரெடி ரைஸ் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. நான் வடித்து தான் சாத்துவோம் சண்டேனா. தோசை கல்லர் ரெடி, இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக சூடு பண்ணியாச்சு. ஒன்று ஒன்றா ஃபிஷ் அடுக்க ஆரம்பிச்சிடுறேன். வஞ்சிரம் ஃபிஷ்ஷை சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி நல்லெண்ணெயில் முறு முறுன்னு பொறிச்செடுத்தா ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கேமராவை கையில் வச்சுட்டு சமைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. நம்ம இப்போ ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். நாங்கள் நல்லெண்ணெயில் தான் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து இதில் வந்து சின்ன பூண்டு பூண்டு இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை, இது வந்து வடவும், வடவும் வந்து மாமியார் கொடுத்தாங்க. ஸோ வடவும் எல்லாத்தையும் சேர்த்து இதை போடுறேன். ஸோ வதக்கிக்கலாம். தக்காளி போட்டாச்சு, ஹாஃப் தக்காளி. இப்போ வந்து நான் ஒரு புளி தண்ணி ஊற்ற போகிறேன். மிளகா, இது வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இதில் இஞ்சி பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், இது வதக்கிக்கலாம். ஸோ நான் இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சால்ட் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஸ்குவிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விட்டுட்டு கடைசியா பெப்பர் போட்டு, பெப்பரும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சு இறக்குறது தான் இது இதோட ஸ்குவிட் முடிஞ்சுது. மீன் குழம்புக்கு நான் தேங்காய், வெங்காயம், ஜீரகம், மிளகு எல்லாமே வந்து நல்ல பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன். இதுதான் இதோட அப்டேட். ஸ்குவிட்டு வந்து வெந்துட்டு இருக்கு. ஸ்குவிட்டுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையே கிடையாது. ஏன்னா ஸ்குவிட்டில் இருக்க வாட்டரே அது வந்து வெந்துடும், ஸ்குவிட் வெந்துடும். ஸோ அடிஷ்னல் வாட்டர் கிடையாது. ஃப்ரை வந்து ஸ்லோவாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் ரசத்துக்கு புளி தண்ணி, தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இனி மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வைப்பேன். ஓகே,
பாருங்க எப்படி என்னோட 5 பர்னர்ஸ்மே ஆக்கிபை ஆயிருக்குன்னு. இதுல ரைஸ் இருக்கு, இதுல வந்து மீன் குழம்பு, இதுல வந்து ஸ்குவிட், அதுல வந்து ஃபிஷ் ஃப்ரை, இதுல வந்து ரசம். ஸோ மார்னிங் அவர்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி 5 பர்னர் இருக்கனால குக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபிஷ் குழம்புல போட்டலாம். ஸோ இது வஞ்சரம் குழம்பு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, ஒரு கையில கேமரா பிடிச்சிருக்கேன், ஒரு கையில சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே இது பாருங்க, ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தண்ணி எதுவுமே ஊத்தல, அதுல இருக்க தண்ணிலயே அது வெந்துருச்சு. நான் பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி தழையோட இதை பினிஷ் பண்ணிடுவேன். ரசம் கொதிச்சிடுச்சு, இனி தாளிச்சு மட்டும் கொட்டணும். நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. எங்க வெளியில போற நீனு? பியூட்டி பார்லர் போறியா? ஆமா. நீ ஆல்ரெடி பியூட்டி தானடா? இல்லமா, அதாவது ஹேர் எடுத்த வந்துட்டா அதனால கட் பண்ணிட்டு. சிவானி நீ எதுக்கு போற? நாங்க பார்லர் போறோம், மூணு பேருமே ஹேர் வாஷ் அண்ட் ஹேர் கட் பண்ண போறோம். ஓகே பா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பிஸி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல் திறந்தனால இவ்வளோ ஹேர் வேண்டான்னு நாங்கள் ஹேர் கட் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த சண்டேல நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். யூஸ்வலாகவே எங்கள் சண்டேஸ் வந்து ஃபுல் ஆக்டிவிட்டீஸோடு தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க, ஜாலியாக இருக்கும். சஹானா, யூ ரெடி? என்ன பண்ற? என்ன ஆகுது? என்ன பண்றாங்க? கிட்ஸோட ஹேர் ஸ்டைல் சிம்பிள் அண்ட் கன்வீனியன்டான அவுட்புட், கொஞ்சமா போனி போடுற அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா இருக்கா? அடுத்து என்னோட கன் ஷூட்டிங் கிளாஸ். ஆமா, நான் ஷூட்டிங் பண்ண கத்துக்கிறேன், கன் ஷூட் பண்ண கத்துக்கிறேன். ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, மாஸ்டர் கிட்ட இருந்து ஷூட் பண்ண கத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் அப்படி இல்லை எல்லாரையும் சுட மாட்டேன். இது இன்னும் கூட ஒரு பவர்ஃபுல்லான கன், ஹெவியான கன் கூட. இதை லிஃப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால இது வந்து டேபிள் மேல ரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். இது பைனோக்குலர் மாதிரி ஒரு வியூ பண்ணக்கூடியது. உள்ளே வந்து ப்ளஸ் சைன் இருக்கு. ஸோ நம்ம அந்த ப்ளஸ் சைனும் அந்த டிஸ்டன்ஸில் இருக்க அந்த கோலையும் நம்ம அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறது ஓகே, பட் கன் ஷேக் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் சுடணும். அடுத்து குட்டீஸோட ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ். இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ். அதில் வந்து பெட் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பல்டி அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஐ மீன் ட்ரெயின் ஆகுறாங்க. இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் போவாங்க. ஆமாம், நம்ம மாஸ்டர் வந்து நம்ம குட்டீஸை எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய குட்டீஸ் இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு சண்டேனால எல்லாரும் எங்கேயும் வெளில போயிட்டாங்க. இது வந்து குட்டீஸ்க்கு சொல்லி கொடுக்குற ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி. கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன வந்துச்சுன்னு வராமல் அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். மாஸ்டர் வந்து ஒரு ஒரு கிளாஸ்க்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஐட்டம்ஸ் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் பத்திரமா திரும்ப கொண்டு போய் அந்தந்த இடத்துல அவருக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறது குட்டீஸோட வேலை.
Like that, go, go! Like that! Both feet together! சண்டே சண்டே கண்டிப்பா ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. மாஸ்டர் தான் வந்துருவாங்க. ஆல்ரெடி கிட்ஸ்க்கு வந்து பூல்ல வந்து ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் பேக் ஸ்ட்ரோக் தெரியும். இப்போ வந்து அவங்க வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கும் அப்புறம் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கும் கத்துட்டு இருக்காங்க. இனி கூட கிளாஸஸ் கண்டினியூ பண்ற ஐடியால தான் இருக்கும். பசங்க வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்கணும். அட்வான்ஸ் ஸ்விம்மிங்னா ஸ்பீட் அண்ட் என்டியூரன்ஸ் அப்புறம் ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் அதெல்லாம் மாஸ்டர் சொன்னாங்க. கத்துக்கட்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். நல்ல மாஸ்டர் அமைஞ்சிருக்காங்க. பசங்களும் இந்த கிளாஸஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சண்டே இதோட கிளாஸஸ்லாம் ஃபினிஷ் ஆகலைங்க. இன்னும் மியூசிக் கிளாஸ் போகிறாங்க. என்கிட்ட யாராவது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எல்லா மாஸ்டர்ஸுமே அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கும் வெளியில் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நிறைய டைம் சேவ் ஆகுது. இந்த வயசில் அவங்க மேக்ஸிமம் என்னென்ன கற்றுக்க முடியுமோ நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கெயின் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். Okay. Where you have kept, master? Sorry? Where you have kept? My room. Okay. Cap can you learn? Yeah, here it is. Extra. Okay, I am also going swimming. என் கேப் பிஞ்சிருச்சு, அதனால நான் ஸ்விம்மிங் போகல. ஆனா எல்லாரும் என்ன வா வான்னு கூப்பிடுறாங்க. எக்ஸ்ட்ரா கேப் இருக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஸோ நானும் ஸ்விம் பண்ண போறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஸ்விம் பண்ண தெரியும். நானும் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன், முன்னாடியே கத்துக்கிட்டேன். ஸோ நானும் ஸ்விம் பண்ண போறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே. Hmm.